ஹே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கே கேரளாவில் முந்தானியத்து அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நேற்றும் அந்த டாப்பிக்கை பற்றி பேசியிருந்தோம் அதில் இறந்து போன மக்களுக்கு வந்து நம்ம பெரிய ஒரு பிரேயர் வச்சுருந்தோம் ஆனால் திரும்ப இந்த மாதிரி ஒன்று ஆக்சிடென்ட் நடந்துருச்சு எல்லாம் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஏன் ரெண்டாவது நாளாக இன்றைக்கி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக பேசணும் எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன மக்களுக்கு அந்த அதை அந்த உயிரை வந்து ஒரு ஒரு அதுலேயும் ஒரு ஜாதி பிளே பண்ணுறது அதுலேயும் ஒரு மதத்தை கொண்டாந்து திணிக்கிறது அப்புறம் வந்து கேரளா மக்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி இருக்காங்க அதாவது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேனே ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரிசால பெரிய வெள்ளம் வந்தப்ப பட்டினி சாய் வந்தப்பலாம் நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா காலேஜில் இந்த டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது நம்ம கிட்ட இருக்கிற துணிமணிகள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம ஒரிசாவுக்குன்னு பேக் பண்ணி அதுன்னு ஒரு செட் ஆஃப் அது பெரிய ஒரு நம்ம பண்ணதோ அது தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு வச்சோம் அது ஏன்னா தமிழனுக்கு தான் தெரியும் மற்ற மாநிலங்களில் வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி அங்கே ஒருத்தன் பட்டின் சாவால் செத்து போனாலும் சரி ஒரு கார் ஆக்சிடண்டாக இறந்து போனான்னு ஒரு நியூஸ் வந்தால் கூட ஃபஸ்ட்டு அந்த அப்புறம் தான் ஏன்னா நம்ம ஜீன் அந்த மாதிரி நம்ம மக்கள் இங்க இருக்கிற மக்கள் அந்த மாதிரி சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து கேரளா மக்கள் இறந்துதான் கூடவே தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கோழிக்கோடல பட் இருந்தாலும் நம்ம தான் இதை பத்தி அதிகம் பேசிட்டு இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் தான் மீன்ஸ் அதிகம் வந்துட்டு இருக்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸோட இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பட் அங்கே இருக்கிற ஒரு சில மக்கள் இல்ல வந்து வெளி மாநிலத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க இறந்தது சரி தான் அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சது சரி தான் இது வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கடவுளை வந்து இதில் இன்வால்வ் பண்றாங்க எந்த அடிப்படையில் வந்து ஒரு கடவுளை வந்து அந்த பத்தொம்பது பேர் இறந்ததுக்காக வந்து இதில் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஏன் அப்படின்னா இதை இந்த மா நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் இருக்க மாதிரியான ட்வீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்விட்டர்லையும் வந்துகிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஏதோ ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா டைம்லைனில் ஒருத்தர் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு கீழே போயிட்டு கேவலமாக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு ட்வீட் படித்தேன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள் கேரளாவில் இருந்த ஒரு மலைவாழ் ஒரு சின்ன வாலிப வயசு பையன் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக வந்து கிராமத்துக்குள்ள போயிருக்காரு அவரை வந்து திருடன் நினச்சி அடிச்சு கொண்டுட்டாங்க ஸோ இது வந்து அந்த டைம்ல வந்து ரொம்பவே ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு இந்த விஷயம் வெளிநாள் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் கூட அதை பத்தி அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்க நிறைய பக்கம் ட்ரெண்டும் ஆச்சு இந்த விஷயம் அவரை கொண்டது வந்து ரொம்ப தப்பு கண்டிப்பாக அவங்க அந்த கிராம முக்கிற மக்கள் பூராமே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் பேசுனாங்க ஸோ அதை வந்து இப்போ இறந்து போனால் இந்த மக்களோட லிங்க் பண்ணி இருக்காங்க அங்கே ஒரு நாலு பேர் பண்ண தப்புக்காகவும் காக்கவும் இங்கே வந்து இது ஒரு ஹியூமன் எரராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இயற்கை சீட்டுறதாக தான் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து ஒத்துழைக்கல ஸோ அந்த கிளாஷ் கிராஷ் வந்து நடந்துருச்சு ஆனால் பரிதாபமாக வந்து ஒரு பத்தொம்பது பேர் இறந்துட்டாங்க ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கணுமே தவிர அந்த குடும்பம் அவங்க இறந்த குடும்பத்துக்கு நம்ம ப்ரே பண்ணிக்கணும் அவங்கள ஒரு கல்யாணம் அப்புறம் பையனாக இறந்துருக்கலாம் அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஒரு அப்பா அம்மா வந்து நாள் கழிச்சு வந்து பையனை பார்க்க வரலான்னு இருந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான குடும்பங்கள்லாம் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுருமே மாறுதலாக தான் மெசேஜ் பண்ணுமே தவிர ஒரு காலகட்டத்தில் நடந்த யாரோ ஒருத்தங்க ஒருத்தர் பையனை வந்து அடித்து கொண்டுட்டாங்கிறதுக்காகவும் இப்போ அந்த பத்தொம்பது பேர் செத்து போனதை கடவுளோட லிங்க் பண்ணி பேசுகிற இந்த கேடுகட்ட ஜெம்மங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த டிபேட் போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம உட்காந்து புரிய வைக்க முடியாது நீங்கள் வந்து உங்களோட கருத்தை கூட சொல்லல இது கடவுளை உள்ள திரும்புகிறீங்க பாத்தீங்களா அங்கே தான் வந்து நீங்கள் பண்ணுறீங்க இதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இன்னொரு கமெண்ட்டில் நான் பார்க்குறேன் இதை பற்றி பெரிய யூடியூபர்ஸும் பேசியிருந்தாங்க நான் அதை பார்த்ததுக்கப்புறமும் எனக்கு இன்னுமே ரொம்ப இது இதுங்கெல்லாம் மனுஷனும் மனுஷனாக பிறந்ததுக்கு பேசாமல் அதை மிருகம் கூட கம்பேர் பண்ண முடியாது மிருகமாவது பசிக்கு தான் சாப்பிடுமே தவிர அதை அதை வேணாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல என்னால் அதை எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிரஸ் கோட் பண்ண முடியல ஸோ அந்தளவுக்கு அனாகரிகமான வார்த்தை காரணம் என்னென்னா நான் செத்து அந்த இதில் செத்து போனவங்க முஸ்லீம்ஸாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது நீங்கள் விடுங்க இந்த ஹிந்து கிஸ் முஸ்லீம்ஸில் விட்டுருங்க நான் ஒரு ஹிந்து தான் இல்லைன்னு சொல்லலை அதனால் இப்படி ஒரு கேவலமான ஒரு கமெண்ட்டை போட்டதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு முஸ்லீம் அவன் வந்து அவனே சொல்கிறான் என்கிட்ட அவன் சொன்ன எனக்கு தெரியும் இந்த மாதிரியான வார்த்தைகள் எங்களோட மைண்ட் செட்டில் இருந்துப்பார் எங்கள் மலனில் மீ யோசிச்சுப்பார் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போடும்போது அப்போ என்னென்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் பாவம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து முஸ்லீம்ஸ் தான் இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டே சொல்லியிருந்தான் எனக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இதை பார்க்குறப்ப அவனை தேடி கண்டுபிடிச்சி அவன் வந்து ஒரு அவனை அவனை வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிக்கொண்டு கண்டிப்பாக அது நடக்காது ஏன்னா இவன் மட்டும் கிடையாது பல பேர் வந்து இந்த விதத்தை தான் இருக்காங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த கேரளாவில் பாத்தீங்கன்னா அந்த யானை வந்து அதாவது அங்கே இருக்கிற நதிகளுக்கும் அந்த ஏதோ ஒரு காட்டு பன்றிக்கும் அதை வச்சுருக்காங்க அந்த வெடி வந்து சாப்பாட்டோட கடந்து வச்சுருக்காங்க அந்த பக்கம் அண்ணாஜி படத்துலேருந்து வச்சிருந்துருக்காங்க ஸோ அந்த பக்கமாக போன அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட்டாக இருந்திருக்கு அது சாப்பிட ட்ரை பண்ணப்போ அது வாயிலே வெடிச்சிருக்கு அது அதுக்கப்புறம் தண்ணியிலேயே நின்று அது இறந்த அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து அந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் சென்சேஷனாக பேசப்பட்டுச்சு ஸோ அந்த கரு வந்து வெளியெடுத்து அந்த இமேஜாக போட்டிருந்தாங்க பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருந்துச்சு ஸோ அந்த யானை இறந்ததுக்கும் இந்த மக்கள் இறந்ததுக்கும் வந்து லிங்க் இருக்கு ஸோ இந்த யானையை நீங்க வந்து கொண்டீங்க பாத்தீங்களா ஸோ அதனால வந்து இந்த மக்கள் செத்தது வந்து கரெக்டாக தான் போச்சு கடவுளை வந்து தண்டனை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்மந்தப்படுத்துவாங்க தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க அந்த முழ முயலுக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போறதுன்னு சொல்லி சம்திங் அந்த மாதிரி வந்து பழமொழி சொல்லுவாங்களா ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுக்காக நீங்க அந்த யானையை வந்து அந்த ஓகே அது வந்து ஐந்தறிவு ஜீவனம் அதுக்கு எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக மனுஷங்க வச்சிருக்காங்க அது தப்பு தான் ஸோ அந்த மக்களை வந்து அரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீதி வழங்குறதுங்க கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லல பட் அதுக்காக இப்போ இருந்த மக்களோட நீங்க எப்படி கனெக்ட் பண்ணி அதுவும் இதில் ஒரு ஒரு டைமும் வந்து கடவுளை முன்னிறுதி பண்ணுறதா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹையஸ்ட் கொடுமையை ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் அந்த விஷயம்தான் சோ இதை பத்தி நம்ம பேசி ட்ரெண்ட் பண்ணுமான்னு கேட்டா ட்ரெண்ட் பண்ண தேவையில்லை அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இருக்காங்க அவங்களும் நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா ஓகே எல்லாமே நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில நடந்த அந்த சூடாக இருக்கட்டும் எல்லாமே இருந்திருக்கு அங்க போராடுற மக்கள் எதுக்காக செத்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியல ஆனா இருந்தாலும் நம்ம வந்து அதை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம் இதை ட்ரெண்ட் பண்ணி ஆகணும்னா ஒரு ஏன் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இறந்த போனால் அந்த உயிருக்கு வந்து நம்ம ஒரு நியாயம் வாங்கி தரோங்கிற ஒரே காரணத்தை தான் நம்ம ட்ரெண்ட் பண்ண தோணுமே தவிர அவங்கள வச்சு பிழைப்பு நடத்தணும் அந்த அரசியல் பிழைப்பு நடத்தணும்னு நினைக்கிற அந்த கட்சி தவிர அந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் இருக்காங்க பட் பொதுமக்களாக இருக்கிற நம்மளுக்காக அந்த மாதிரி என்ன கிடையாது அது ஈவன் இப்ப கேரளாவில் நடந்திருக்கிற அந்த இன்சுக நம்ம ஏன் வந்து தூரம் பேசிட்டு இருக்கோம்னா காரணம் அதுதான் அவனுக்கு அடித்தாலும் நமக்கு வலிக்கும் நமக்கு அடித்தாலும் நமக்கு தான் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தானே இந்த விஷயம் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி மக்களும் இருக்காங்க அப்படின்னு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ அதைத்தான் நீங்கள் சொன்னேன் சப்போஸ் இந்த விஷயம் உங்களுக்கு பார்க்கல அப்படின்னு தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ சப்போஸ் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சத்திய சஸ்தி ஐ மீன் சத்தியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் கேட்க மாட்டேன் நாக்கே குளருது ஏன்னா இது வந்து நம்ம உங்களுக்கு சொன்னேன்னு தவிர ஒரு பத்து பேரத்துக்கு போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல அது உங்கள் நண்பனாக இருக்கலாம் இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவங்க மனசுலேயும் இப்படி ஒரு வக்கரமான ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அவன் அவன் அதிகபட்சமாக என்ன பண்ணாலும் சரி யார் இறந்தாலும் சரி அவனுக்கு அவனோட மதமும் சரி அவன் ஜாதி தான் முன்னாடி வந்து நிக்க நிற்குமே தவிர மக்களோட உயிர் வந்து ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ தெளிவுபடுத்தி விரும்புகிற விரும்புகிறேன் ஸோ நீங்களும் கொஞ்சம் மனிதாபமாக நடந்துக்குங்க நீங்களும் அந்த மாதிரி மாறிடாதீங்க ஸோ லெட்ஸ் பி யுனைட்டட் ஃபார் அவர் யூ